பவுலர்ஸ்க்கு ஸ்விங் நல்லா போட வரும். மெக்ராத் ஆண்டர்சன் மாதிரி சில பவுலர்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா போட வரும். பிரெட்லி அக்தர் மாதிரி ஆனா ஸ்விங்கையும் ஃபாஸ்ட் பவுலிங்கும் ரெண்டும் கலந்த பவுலர் கிடைக்கிறது பொதுவா நடக்காத காரியம். அப்படி ஒருத்தர் கிடைச்சா அவனை இந்திய கிரிக்கெட் உலகம் கொண்டாடி தீர்த்திடும். அவன் களத்துல என்னைக்குமே ராஜாவா தான் இருப்பான். ஓடி வரும் வேகத்திலேயே மிரளை வச்சு தன்னோட கூர்மையான பார்வையால வசியம் செஞ்சு அவன் வீசுற ஒவ்வொரு பந்தையும் தடுக்கிறதுக்கு பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு யுகமே தேவைப்படும். அந்த வசியக்காரனோட பெயர் டேல் ஸ்டெய்ன், தி கோ டு மேன் ஃபார் எனி கேப்டன். 5 வருஷம் 61 மாசம் 263 வாரம் 1841 நாட்கள் இப்படி நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஸ்டெய்ன் நம்பர் ஒன் பவுலரா இருந்து உலக சாதனையை படைச்சிருக்காரு. டென்னிஸ்ல தான் இந்த மாதிரியான சாதனையெல்லாம் படைப்பாங்க ரோஜர் ஃபெடரர், நடால் மாதிரி பிளேயர்ஸ். ஆனா அதே அளவு டாமினேஷன கிரிக்கெட்ல ஒருத்தர் செயல்படுத்திருக்காருன்னா அது ஸ்டெய்ன் மட்டும்தான். தன்னுடைய முதல் டெஸ்ட் விக்கெட்ல இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ட்ரெஸ் கோதிக்க இன் ஸ்விங்கால போல்ட் ஆக்கி தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு ஸ்டெய்ன். அங்க ஆரம்பிச்ச ஸ்விங் மற்றும் வேகம் கடைசி டெஸ்ட் வரைக்கும் குறையவே இல்லை. ஸ்டெய்னுக்கு போலிங் ஐடியாலஜிஸ்ட் 4 பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி தானும் பவுலிங் போடணும்னு ஆசைப்படுவாரு. அக்தர் மாதிரி வேகம், பொலாக் மாதிரி ஸ்விங், பிரெட்லி மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங், ஃபைனலா டொனால் மாதிரி மிரட்டல்னு எல்லோரும் கலந்த கலவையா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்க கேம் எல்லாம் பார்த்து அத தன்னோட கேம்ல எப்படி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்காக பல நாள் நெட்ஸ்ல பந்துகளை வீசிக்கிட்டே இருந்திருக்காரு. யாரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி கிரிக்கெட் விளையாட்டுல ஃபாஸ்ட் பவுலிங்க தேர்ந்தெடுத்தாரோ அவரே தன்னோட பவுலிங் கோச்சா வாய்க்க பெற்றவர் தான் ஸ்டெய்ன். அவர் வேற யாரும் இல்ல, ஆலன் டொனால்ட். வைரத்தை பட்டத்திட்ட ஆசாரிக்கு சொல்லியா தரணும். ஆலன் டொனால்ட் கை தேர்ந்த ஆசாரி. ஸ்டெய்ன் என்ற வைரத்தை நல்லா பட்ட தீட்டினாரு. அவர் தீட்டின பட்டையில ஸ்டெய்ன் அவுட் ஸ்விங், இன் ஸ்விங் மற்றும் ரிவர்ஸ் ஸ்விங்னு எல்லாத்திலயும் ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. சவுத் ஆப்பிரிக்கால பாலபோர்வா அப்படின்ற சின்ன ஊர்ல பிறந்தவர் தான் ஸ்டெய்ன். ஸ்கூல் காலத்துல கிரிக்கெட் விளையாடும் போது அவர் தான் ஹீரோ. அவருக்கு அவங்க வச்ச பேரு பால்போர்வா எக்ஸ்பிரஸ். ஆனா ஸ்டெய்னுக்கு தோணிக்கிட்டே இருக்குமா, நம்மளோட திறமை இன்னும் சரியா வெளிப்படல, நமக்கு டஃப் கொடுக்க இந்த ஊர்ல திறமையான பேட்ஸ்மேன்ஸே இல்ல அப்படின்னு. அவருடைய 20வது வயசுல டைட்டன்ஸ் அப்படின்ற மாநில அணிக்கு விளையாட அறிமுகமாகிறாரு. விளையாண்ட கொஞ்ச நாள்லயே பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ண அவரை சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு செலக்ட் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு செலக்ட் பண்ணி இங்கிலாந்து கூட டெஸ்ட் மேட்ச ஆடுறாரு. முதல் மேட்ச இங்கிலாந்துல ஆட போனவரு ஸ்பின்னர் வார்னே பண்ண சாதனை மாதிரி தனக்குன்னு ஒரு ட்ரீம் டெலிவரி வீசி சாதனைய படைச்சாரு. வார்னேவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. கடந்த நூற்றாண்டோட சிறந்த பந்த மைக் கேட்டிங்க்கு வீசினாரு. பந்து லெக் சைடுக்கு வெளியே பிச் ஆகி ஆஃப் ஸ்டெம்ப பதம் பாக்கும். ஒரு ஸ்பின்னருக்கு இந்த பால் எந்த அளவுக்கு பெருமையோ அதே அளவுக்கு பெருமை ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவுட் ஸ்விங் பந்த மிடில் ஸ்டெம்புக்கு முன்னதா வீசி அது ஸ்விங் ஆகி ஆஃப் ஸ்டெம்ப பதம் பார்த்து செல்றது. அத ஸ்டெய்ன் ஒரு முறை இல்ல, தன்னோட வாழ்நாள் முழுக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த அவுட் ஸ்விங்கால அதிகம் பாதிக்கப்பட்டவர் மைக்கேல் வேகன். பல நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்காராம். ஸ்டெய்ன் போடுற அவுட் ஸ்விங்க நினைச்சு 2004 மற்றும் 2008 ஒரே மாதிரி அவுட் ஆக்குவாரு. வாகன் காலை நகட்டி பந்த தடுக்கிறதுக்குள்ள பந்து காத்த கிழிச்சுக்கிட்டு போய் ஸ்டெம்ப பல அடிகள் பறக்க விட்டுரும். சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி சீன் மாதிரி ஸ்டெய்ன் அதிர விடுவாரு வாகனை. ஸ்டெய்ன் இந்தியாவோட பேட்டிங் தூண்களான டிராவிட், லக்ஷ்மண், புஜாராவ இதே முறையில அவுட் ஆக்குவாரு. தகர்க்க முடியாத தூண்களை கூட தன்னுடைய அவுட் ஸ்விங்கால தகர்த்த பெருமை ஸ்டெய்னையே சேருங்க. 2004 டெஸ்ட் போட்டியில அறிமுகமான ஸ்டெய்ன் 2005 ஒன்டே போட்டிகள்ல அறிமுகமானாரு. டெஸ்ட்ல ஜொலிச்ச மாதிரியே ஒன்டேல ஜொலிக்க முடியல. அதனால 2007 வேர்ல்ட் கப் டீம்ல கூட ஸ்டெய்னுக்கு இடம் கிடைக்கல. டீம்ல கிடைக்காத வெறியை எல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சுக்கிட்டு அடுத்து வந்த போட்டிகள்ல காமிச்சாரு. அவுட் ஸ்விங்ல எப்படி வாகன அலற விட்டாரோ அதே மாதிரி இன்ஸ்விங்கால பல பேட்ஸ்மென்களை கதற விட்டுருக்காரு. இன்னும் சொல்ல போனா இன்ஸ்விங்கால அவர் எடுத்த போல்ட்கள் அதிகம்னே சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் எல்லாம் கடா ஆடுங்க பலியாவறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி போல்ட் ஆகுறதுக்கு ரெடியா நிப்பாங்க. அவரோட ஓடி வர வேகத்தை பார்த்தே ஒரு ஜர்க் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். எண்டர்களை காலி பண்ணணும்னா எந்த கேப்டனும் தயங்காம டேல தான் கூப்பிடுவாங்க. அவரோட கூர்மையான பார்வையால எண்டர்களை பயமுறுத்தி இன்ஸ்விங் யாக்கர் மூலமா டேல் எண்டர்களை கூடாரத்தையே காலி பண்ணிடுவாரு. பாண்டிங், தமிமிக் பால், இயன் பெல், ஹேடன் அதிவேக இன்ஸ்விங்க்கு ஸ்டெம்ப பல அடி தூரம் பறி கொடுத்தவங்க ஏராளமானவங்க இருக்காங்க.
2008 ஆஸ்திரேலியா கூட நடந்த டெஸ்ட் போட்டி அது. பேட்டிங்க்கு சாதகமான மெல்போர்ன் பிட்ச்ல தன்னோட அதிவேக பவுலிங்கால 5 விக்கெட் எடுத்து 500 ரன்களுக்கு மேல போக வேண்டிய ஆஸ்திரேலியாவோட ஸ்கோரை 394 ரன்களுக்கு முடிச்சு வச்சிருப்பாரு. திரும்ப ஆடின சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 8 விக்கெட்கள் இழந்து டும்னி கூட சேர்ந்து ஆடி 180 ரன்கள் பார்ட்னர்ஷிப்ல டீம் ஸ்கோரை 459 ரன்க்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. அன்னைக்கு அவர் அடிச்ச 76 ரன்கள் தான் ஸ்டெயினோட அதிகபட்சமான ஸ்கோர். 65 ரன் ட்ரையலோட ஆட தொடங்கின ஆஸ்திரேலியா டீம் மறுபடியும் ஒரு 5 விக்கெட் எடுத்து 247 ரன்கள்ல ஆல் அவுட் ஆக்கி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருப்பாரு. அதுலயும் குறிப்பா சைமன்ஸ் அவுட் ஆக்கும் அவுட் ஸ்விங் பந்த காலம் முழுக்க ஈசி சார்ல உட்கார்ந்து ஜாலியா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்துச்சு அந்த பவுலிங். ஸ்டெயின் இருக்கிற வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா பல வெளிநாட்டு தொடர்கள்ல ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற அசைக்க முடியாத டெஸ்ட் அணிகளை கூட அசைச்சு பல சீரீஸ இவர் வசம் கொண்டு வந்திருப்பாரு. அப்பெல்லாம் ஸ்டெயின் ஒரு தனி ராஜாங்கமே நடத்திட்டு இருந்தாரு. ஸ்டெயின் ஏன் உலகத்தரம் வாய்ந்த பவுலர்னு கொண்டாடணுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2010 நடந்த இந்த சம்பவத்தை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்திய பிச் பெரும்பாலும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு உதவாது. அதுவும் பிளாட் பிச்சான நாக்பூர்ல ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு வேலையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல ஸ்டெயின் சரித்திரத்தையே மாத்தி எழுதுறேன்னு நினைச்சு களமிறங்கினாரு. இந்தியாவுக்காக ஷேவாக் நல்லா ஆடிட்டு இருக்க அவரை விட்டுட்டு மத்த எல்லா பேட்ஸ்மேனையும் காலி பண்ணிடுவாரு. இந்த மேட்ச்ல ஸ்டெயின் அவுட் ஸ்விங், இன் ஸ்விங் அண்ட் ரிவர்ஸ் ஸ்விங்னு எல்லா பிரம்மாஸ்திரங்களையும் அதிவேகத்தோட இறக்கி இந்தியன் டீமை தோக்கடிச்சாரு. இந்த சீரீஸ்ல ஸ்டெயின் 2 இன்னிங்ஸையும் சேர்த்து 10 விக்கெட்டை எடுத்து மிரட்டியிருப்பாரு. பிளாட் பிட்ச்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தன்னுடைய ஸ்கில்லை எப்படி உபயோகப்படுத்தணும்னு எல்லா பவுலருக்கும் பிராக்டிக்கல் கிளாஸ் எடுத்தாரு ஸ்டெயின். இவரை இதனாலேயே சீட்டான்னு செல்லமா கூப்பிடுவாங்க. ஸ்டெயினோட பவுலிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, அவரோட இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, அவரோட ரிவர்ஸ் ஸ்விங்க்கும் அவர் ரொம்பவே ஃபேமஸ். ஒரே டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்லயும் ஒரே மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு ஆஸ்திரேலியா கீப்பர் பிராட் ஹாட்டன போல்ட் ஆக்குவாரு. போல்ட் ஆக்கிட்டு ஸ்டம்ப் கிட்ட ஓடி வந்து அதை பார்த்து தன்னோட நரம்பு வெளியே தெரியற அளவுக்கு செலிப்ரேட் மோட் பண்ணுவாரு. பாருங்க, உலகத்துல இவன மாதிரி ஒரு பவுலர் கிடையாதுடான்னு அந்த மொமெண்ட்ல தோணுங்க. 2013 பாகிஸ்தான் கூட நடந்த டெஸ்ட் போட்டி அப்ப ஸ்டெயின் தன்னோட அவுட் ஸ்விங்கால முதல் 3 ஓவர்ல முதல் 3 பேட்ஸ்மேன்களை காலி பண்ணிடுவாரு. 2வது ஸ்பெல்ல பவுலிங் போட வந்து கடைசி 3 டெயில் என்டர்களை அடுத்தடுத்து அவுட் ஆக்கி பாகிஸ்தான வெறும் 49 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக காரணமா இருந்தாரு. 8 ஓவர்கள் வீசி 8 ரன்கள் மட்டும் கொடுத்து 6 விக்கெட்டுகளை அசால்ட்டா தூக்கிருப்பாரு இந்த ஸ்விங் மன்னன். அந்த மேட்சை யாராலையுமே மறந்திருக்க முடியாது. ஸ்டெயின் டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் இல்லங்க, ஒரு நாள் போட்டிகள்லயும் சாம்பியன் பவுலர்னு நிரூபிச்ச போட்டி தான் 2011 நடந்த உலக கோப்பை. 2011 வேர்ல்ட் கப் அப்ப இந்தியா கூட நடந்த போட்டியில சச்சின் செஞ்சுரி அடிச்சு நல்லா விளையாடிட்டு இருக்க 267 ரன்களுக்கு 1 விக்கெட்னு இருக்கும். பந்து ஸ்டெயின் கைக்கு வரும், அவ்வளவுதான். எங்க இருந்து அந்த வேகம் வந்துச்சுனே தெரியல, இந்திய டீமை மொத்தமா சுருட்டிடுவாரு. அதுவும் அடுத்த 29 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் போய் டீம் வெறும் 296 ரன்கள் தான் எடுத்திருப்பாங்க. அந்த போட்டியில 5 விக்கெட் எடுத்து அணிய ஜெயிக்க வச்சு மேன் ஆஃப் தி மேட்ச வாங்குவாரு ஸ்டெயின். 2015 உலக கோப்பைய எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு உசுர கொடுத்து விளையாடி இருந்தா கூட டீம் செமிஃபைனல் மேட்ச்ல நியூசிலாந்து கூட தோத்து ஷாக்கிங்கா வெளியே போயிடுவாங்க. அப்ப நிறைய வீரர்கள் இடிஞ்சு போய் மைதானத்திலேயே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தோல்விக்கு அப்புறமான காயங்கள் ஸ்டெயின ரொம்பவே துரத்த ஆரம்பிச்சது. ஆசை ஆசையா ஆஸ்திரேலியாவில போய் பெருசா சம்பவம் பண்ணலாம்னு 2016 போனவருக்கு ஷோல்டர்ல அடிபட்டு போன் இறங்கிடுச்சு. அது ரொம்ப பெரிய இடியா ஸ்டெயினோட கிரிக்கெட் வாழ்க்கையில விழுந்தது. கிட்டத்தட்ட 14 மாசம் டீமுக்குள்ள இல்லாம வெளியே உட்கார்ற மாதிரியான சூழல் உருவாயிடுச்சு. அதனாலேயே 2017 சாம்பியன்ஸ் டிராஃபி கூட விளையாட முடியல. காயத்திலிருந்து மீண்டு வந்தவர் இந்தியா கூட விளையாண்ட முதல் போட்டியில தன்னோட 14 பால்ல விக்கெட் எடுத்து அசத்தினாரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அதுக்கு அடுத்த நாளே இடது கால அடிபட்டு திரும்பவும் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான சூழல் ஆயிடுச்சு. வாசிம் அக்ரம், ஆண்டர்சன் மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் ஒரு கட்டத்துல தங்களோட ரன் அப் மற்றும் வேகத்தை குறைச்சுக்கிட்டு பந்த ஸ்விங் செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கிரிக்கெட் வாழ்க்கைய சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்களோட ஸ்டைல மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஸ்டெயின் எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்கல. நான் எப்படி இருப்பேனோ அப்படியேதான் இருப்பேன் அப்படின்ற கொள்கையோட இருந்தாரு. கடைசி வரைக்கும் டெஸ்ட் போட்டிகள்ல ஃபாஸ்ட் போலிங் ஸ்விங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டேதான் இருந்தாரு. இதன் காரணமா 2015 இருந்து அவருக்கு அடுத்தடுத்து காயங்கள் பரிசா கிடைக்க ஆரம்பிச்சது. தொடர் காயத்தோட காரணமா 2019 டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து தன்னோட ஓய்வு முடிவை அறிவிச்சாரு.
இப்போ 50 மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் மட்டும் விளையாண்டுட்டு வராரு ஸ்டெயின். 5 வருஷமா ஸ்டெயின் தொடர்ந்து ICC தரவரிசையில முதலிடத்த பிடிச்சிட்டு யாரும் பண்ணாத சாதனைய பண்ணிருக்காரு. இந்த சாதனையை இனிமே யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்றத ஆணித்தரமா சொல்ல முடியும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் கேப்டன் ஸ்மித் ஸ்டெயின் கிட்டயே ஓடுவாராம். ஸ்டெயினும் ஸ்மித் நம்பிக்கைய ஒருபோதும் பொய்யாக்குனதே இல்ல. த கோ டு மேன் ஃபார் எனி கேப்டன். 80களில் கவாஸ்கர் லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்தாலும் உலகம் கொண்டாடினது என்னவோ விவியன் ரிச்சர்ட்ஸ் தான். அதே மாதிரி தான் ஆண்டர்சன் ஃபாஸ்ட் பவுலிங்ல லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாலும் உலகம் கொண்டாடினது என்னவோ வசியக்காரன் ஸ்டெயின் தான். டெஸ்ட் களத்துல ஸ்டெயின் என்னைக்குமே ராஜா தாங்க.